வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல இருந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓசோனோலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, ஒரு அல்கீன்ஸ ஓசோனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், ஆல்டிஹைடு மட்டும் கிடைக்குமா அல்லது கீட்டோன் மட்டும் கிடைக்குமா அல்லது ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ரெண்டுமே கிடைக்குமா, அப்படி ரெண்டுமே கிடைக்கணும்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான அல்கீன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ்ங்க. சரிங்களா, என்ன எடுத்திருக்கேன், ஒரு CH3CH2 ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஓசோன் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்றேன், ஓசோன் ஆட் பண்றேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க, ஜஸ்ட் பை ஆடிங் வாட்டர் வித் ஜிங்க் மெட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐ கெட் டூ டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். என்ன கிடையாது பாருங்க, CH3CH HA+HC HC. இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்னன்னு பாருங்க, ஜஸ்ட் இங்க பாண்ட் டபுள் பாண்ட பிரேக் பண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், அவ்வளவுதான். இப்ப என்ன கிடைக்குது, CH3CHO அதான் ப்ராடக்ட், HCHO அதான் ப்ராடக்ட். புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அ ப்ராடக்ட், டைரக்டா ப்ராடக்ட் எடுத்துலாம். என்ன ட்ரிக் அப்படிங்கறத சொல்லிடலாம். நீங்க எழுதக்கூடிய ப்ராடக்ட் கரெக்டா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கான செக்கிங் பாயிண்ட் இதுதான். சரிங்களா, ரைட். இப்ப இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம், எப்படி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆல்கீன் எடுத்துக்கோம், அதாவது CH3CH2ங்க. சரிங்களா, இதோட ஓசோன் ரியாக்ட் பண்றோம். ஓசோன் என்னது, ஓ டபுள் பாண்ட், ஓ சிங்கிள் பாண்ட், ஓ மைனஸ், இங்க பிளஸ் ஃபார்மல் சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆகும் அது மேல. கரெக்டா, நல்லா கவனிங்க. அப்ப இங்க என்ன நடக்கும், இவரு எலக்ட்ரோ நெகட்டிவா எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவார், இவர் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு இவர் பாசிட்டிவா போயிடுவாரு. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், இந்த பாண்ட் டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும், இவர் நியூட்ரல் ஆயிடுவாரு. கரெக்டா, இவர்கிட்ட இருந்து எலக்ட்ரான் எடுத்து இவர் நியூட்ரல் ஆயிட்டாரு. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு, ரெண்டு டெர்மினல்லையும். சரிங்களா, இங்க நல்லா கவனிங்க, இங்க எங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும் உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும்னா, இப்ப இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா இது எலக்ட்ரான்ஸ் இப்படி கொடுக்கணும். சரியா, அப்ப எலக்ட்ரான்ஸ் இப்படி கொடுத்தா இது 1 டிகிரி கார்போ கேட்டையான், அப்ப இது ஸ்டேபிள் கிடையாது. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துச்சுன்னா 2 டிகிரி கார்போ கேட்டையான், மோர் ஸ்டேபிள் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவார், இந்த பாண்ட பிரேக் பண்ணி இவர் ஹெச் பிளஸ், அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதாவது பாண்ட் இந்த ஃபேஷன்ல, இந்த ஃபேஷன்ல பிரேக் ஆகும். இந்த ஃபேஷன்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவும் கிடைக்கும். சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்ப இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ், அவ்வளவு ஜாயின் பண்ணுங்க. அப்படியே அப்படியே ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. பாருங்க, CH3 CH மேல பிளஸ் கொடுத்துருக்கேன், அப்ப இந்த மைனஸ் கூட நீங்க ஜாயின் பண்றேன். ஓ சரிங்களா, அதே மாதிரி இவர் யாரோட இந்த ஓவோடு இருக்காரு, ஓகேயா, இவர் யாரோட இருக்காரு, இந்த ஓவோடு இருக்காரு, இவர் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் பாண்ட்ல தான் இருக்காங்க, அப்ப CH2 இருக்காங்க. சரியா, இவர் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்காரு, அப்ப இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்ப இப்படி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், ஓகேங்களா. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆகும், ஏன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட ஜாயின் பண்ணிச்சு இல்லையா. அப்ப இப்படி கிடைக்கும், இதுக்கு பேர் தான் என்னது, மோலோசனைடு, மோலோசனைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மோலோசனைடு இது வந்து ஒரு ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஒரு ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஏன்னா பாருங்களேன், 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4, அப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சுத்தி, அப்ப ரெண்டு லோன் பேர் ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கும், அப்ப பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஹையர் ரிப்பல்ஷன் இருக்கும், அதனால ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்டா இருக்கும். இது மோலோசனைடு. இப்ப இந்த மோலோசனைட்ல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஓசோனைடு ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பாக்கலாம். சோ மோலோசனைட் எழுதுங்க, அதாவது CH3CH சிங்கிள் பாண்ட் CH2, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ, இவ்வளவுதான், இதான் மோலோசனைடு. கரெக்டா, ரைட், நல்லா கவனிங்க. இப்ப இது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இன்வால்வ் ஆக போகுதுன்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இப்ப சப்போஸ் இந்த பாண்ட் பிரேக் ஆகுது வச்சுக்கோங்களேன், இந்த பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், எங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும், எங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும், உங்களுக்கே தெரியும். CH மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அது என்னதே, 2 டிகிரி கார்போ கேட்டான். CH2 மேல வந்துச்சுன்னா 1 டிகிரி கார்போ கேட்டான். அப்ப இவர் மேலதான் பாசிட்டிவ் சார்ஜும், இவர் மேல நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். கரெக்டுங்களா, ரைட். இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவாரு, எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எடுப்பாரு, ஆக்சிஜன் இருந்து எடுப்பாரு. சரியா, ஆக்சிஜன் இருந்து எடுப்பாரு. அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கம்மி ஆயிடும், அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து எடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து எடுப்பாரு. கரெக்டுங்களா, அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா இவர்கிட்ட மைனஸ் சார்ஜும் இவர்கிட்ட பிளஸ் சார்ஜும் கிடைக்கும்.
கரெக்ட்டுங்களா? கரெக்டா? அப்ப இங்க நல்லா கவனிங்க, இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க, CH3 எடுத்துருக்கோமா, CH3 then CH மேல பிளஸ் சார்ஜ் கரெக்டா. இதுல ஒரு ஓ இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஓ இருக்கு கரெக்டா. ஆனா இவர் மேல மைனஸ் சார்ஜ் இருக்கு கரெக்டா. பிளஸ் இந்த கார்பன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப ஹெச் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் அப்படின்னு ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும் சரிங்களா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருந்தது, ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். யாரு? இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், அப்ப இவரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கரெக்டா. அப்ப ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இவர் வந்து இங்க அட்டாக் பண்ணுவார், அட்டாக் பண்ணார்னா என்ன கிடைக்கும் பாக்கலாமா பாருங்க. இவர் அட்டாக் பண்ணார்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இங்க CH3 இருக்கா, இங்க CH, இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கு கரெக்டுங்களா. அதே மாதிரி இங்க ஒரு ஓ இருக்கு, இந்த ஒரு ஓ இருக்கு கரெக்டா. அடுத்து இவர் யாரோட அட்டாச் ஆக போறாரு, இப்ப இந்த ஆக்சிஜன் வந்து கார்பன் அட்டாச் ஆயிரு, அப்ப இந்த கார்பன் அட்டாச் ஆயிட்டாரு இவர்கிட்ட CH2, இந்த ஹெச் இந்த ஹெச் சேர்த்து இங்க CH2 எழுதிட்டேன் கரெக்டா. இவ இங்க வந்துட்டாருன்னா கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிடும், அப்ப அங்க மேல போயிடுவாரு, அப்ப இங்க ஓ மைனஸ் கிடைக்கும் கரெக்டுங்களா. கரெக்டா? ரைட். அப்ப பாருங்க இங்க பிளஸ் சார்ஜ், இங்க மைனஸ் சார்ஜ் ஆக்சிஜன் மேல, அப்ப என்ன கிடைக்கும், இந்த நெகட்டிவும் இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம் சரிங்களா. இதுக்கு பேர் தானது ஓசோனைடு, இவர் பேர் தானது ஓசோனைடு. அப்ப ஓசோனைடு ஃபார்ம் ஆயிட்டாரு. ஒன்ஸ் ஓசோனைடு ஃபார்ம் ஆயிட்டாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, ஓசோன் ஆட் பண்ணி ஓசோனைடு ஃபார்ம் பண்றது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன, அதுல வாட்டர் ஜிங்க் ஆட் பண்ணி ஓசோனைடு தூக்கிட்டு என்ன பண்ணும், ஆல்டிஹைட்ஸா அல்லது கீட்டோன்ஸ் ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணும். சொல்ல புரியுதுங்களா? சொல்ல புரியுதா? ஓசோனைடு ஃபார்ம் பண்ண வரைக்கும் மெக்கானிசம் புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெக்கானிசம் சரிங்களா. இப்ப ஓசோனைடு ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த ஓசோனைட்ல எப்படி இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா. பாருங்க இப்ப ஓசோனைடு ஃபார்ம் ஆன வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல கரெக்டா. ரைட். இப்ப அந்த ஓசோனைடு எழுதிக்கிறேன், அதாவது CH3 CH, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு CH2 கரெக்டா, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ, இப்படி இருக்கும் சரிங்களா. இதுதான் ஓசோனைடு கரெக்டா. நல்லா கவனிங்க, இப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகுதுன்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகுதுன்னா நல்லா யோசிங்களேன், இங்க என்ன சார்ஜ் கிடைக்கும், இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜும் இவர் மேல நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்கும் கரெக்டா. ஏன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ஆக்சிஜனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அப்ப அந்த ஆக்சிஜன் ஐடி எலக்ட்ரோ நெகட்டிவ்னால நெகட்டிவ் சார்ஜ் அதை எடுத்துக்கும் கரெக்டா. அப்ப இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டா இவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணுவாரு. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணும் கரெக்டா. இங்க இருந்து புல் பண்ணிட்டா இவர் நெகட்டிவாகவும் இவர் பாசிட்டிவாகவும் இருப்பாரு கரெக்டா. புரியுதுங்களா? அப்ப இவர் பாசிட்டிவ், அப்ப இவர் பாசிட்டிவ்னா இவரே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இவரே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்ப இந்த ஆக்சிஜன் பாருங்க இங்க ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இவருக்கு பாசிட்டிவ் சார்ஜையும், சாரி இவருக்கு நெகட்டிவ் சார்ஜையும் ஆக்சிஜன் பாசிட்டிவ் எடுத்து நியூட்ரல் ஆயிடும் சரிங்களா. இந்த ஆக்சிஜன் நியூட்ரல் ஆயிடும், இந்த CH2 மைனஸும் இங்க ஓ பிளஸும் என்ன கிடைக்கும், அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும் இல்லையா. இந்த பாண்ட் இஸ் கெட்டிங் பிரேக், இது பிரேக் ஆச்சுன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மைனஸ் கிடைக்கும். அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பாருங்க, ஓவராலா இங்க CH3 CHO, அதாவது CH3 இருக்கு, CH இது மேல பிளஸ் சார்ஜ், இங்க ஓ மைனஸ் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் சேர்ந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி CH3 CHOவா மாறிடுவாங்க கரெக்டா. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும், CH2 மைனஸ் ஓ பிளஸ் அதேதான். அப்ப இங்க என்ன கிடைக்கும், ஹெச் CHO அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்கும், இங்க CH3 CHO அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்கும். சோ இதான் நம்ம எடுத்த ப்ராடக்ட், ஒன்னு அசிட்டால்டிஹைட், இன்னொன்னு ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ஒன்னு எத்தனல், இன்னொன்னு மெத்தனல் அப்படின்னு கிடைக்கும். சொல்ற புரியுதா? இதானது ரியாக்ஷனுடைய மெக்கானிசம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் புரியுதுங்களா. சோ ஓசோனைடு எடுத்துக்கிறீங்க, அப்ப யூஸ்வலா இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இங்க நெகட்டிவும் இங்க பாசிட்டிவும் கிடைக்கும். இங்க பாசிட்டிவ் கிடைச்சுன்னா இவர் எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணுவாரு, இவர் புல் பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல, அதாவது ஆக்சுவலா இந்த பாண்ட் எப்படி பாண்ட் அப்படின்னா, இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகாது, ஏன்னா அது ஒரு நான் போலார் பாண்ட் கரெக்டா. ரெண்டுமே ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ், எது லோ லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் கிடையாது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸே கிடையாது. அப்ப பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா, ஆகாது. ஆனா இந்த கார்பன் மேல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னால இவர் எலக்ட்ரான புல் பண்றாரு, இவர் புல் பண்றனால இங்க இருந்து இவர் எலக்ட்ரான புல் பண்றாரு, அதனால இவர் நெகட்டிவா இவர் பாசிட்டிவா எக்ஸிஸ்ட் ஆகுது புரியுதுங்களா. சோ அதே கேஸ் தான் இங்கேயும். அப்ப இங்க பாருங்க ஓ மைனஸ், ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கிறாரு, அப்ப என்ன பண்ணுவாரு, எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டே என்ன பண்ணுவாரு,
இல்ல எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காரு அவர் கொடுத்துட்டு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிப்பாரு சரிங்களா அப்ப இங்க சிஹெச் 2 மைனஸ் ஃபார்ம் ஆகும் இங்க ஓ பிளஸ் இருக்கும் இது ரெண்டு சேர்ந்து ஃபார்மால்டிஹைடும் இங்க சிஹெச் 3 சிஹெச் ஓ அசெட்டால்டிஹைடும் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும் சொல்றது புரியுதுங்களா சொல்ல புரியுதுல்ல இதுதான் இது ரியாக்சனுடைய மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கண்டிஷன்ஸ் செக் பண்ண போறோம் எப்பெல்லாம் அல்டிஹைடு கிடைக்கும் எப்பெல்லாம் கீட்டோன்ஸ் கிடைக்கும் அல்லது அல்டிஹைடு கீட்டோன்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான கண்டிஷன் செக் பண்றோம் பாருங்க இப்ப ஒரு அல்கீன் எடுத்துக்கிறேன் ஆர் சி ஹெச் டபுள் பாண்ட் சி ஹெச் ஆர் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கேன் இதை வந்து ஓசோனாலிசிஸ் பண்றேங்க ஓசோனாலிசிஸ் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அப்படி எடுத்துருக்கோம் என்ன பண்ணும் ஜஸ்ட் பாண்ட பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் கொடுங்கன்னு சொல்லியாச்சு இப்ப என்ன கிடைக்கும் ஆர் சி டபுள் பாண்டோ ஹெச் பிளஸ் ஆர் டாஷ் சி டபுள் பாண்டோ ஹெச் அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் சரிங்களா ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாருங்க ஆர் சி ஹெச் டபுள் பாண்ட் சி இங்க ஒரு ஆர் இதுல ஒரு ஆர் டாஷ் சரிங்களா இத ஓசோனாலிசிஸ் பண்றாங்க சோ அதே மாதிரி வாட்டர் as well as zinc எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் இங்க பாண்ட் பிரேக் ஆகும் இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜனை போடுங்க அப்ப என்ன கிடைக்கும் ஆர் சி டபுள் பாண்டோ ஹெச் அப்படின்னு இங்க ஒரு அல்டிஹைடு கிடைக்கும் இங்க என்ன கிடைக்கும் ஆர் சி டபுள் பாண்டோ ஆர் டேஷ் அப்படின்னு கீட்டோன் கிடைக்கும் கரெக்டுங்களா மூணாவது கேஸ் பாருங்க ஆர் சி ஆர் டேஷ் டபுள் பாண்ட் சி ஆர் டேஷ் ஆர் எப்படி எடுத்திருக்கோம் இது அதே மாதிரி ஓசோனாலிசிஸ் பண்றோம் ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க ஆர் சி டபுள் பாண்டோ ஆர் டேஷ் பிளஸ் ஜஸ்ட் இங்க பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிங்க அவ்வளவுதான் ஆர் சி டபுள் பாண்டோ ஆர் டேஷ் அப்படின்னு கிடைச்சிச்சு சரிங்களா அப்ப நல்லா கவனிங்களேன் டபுள் பாண்ட் இருக்கியா டபுள் பாண்டோட இருக்கிற கார்பனை கவனிங்க அந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாக்கணும் சரிங்களா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாக்கணும் பாருங்க இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா அப்ப இது என்ன ஃபார்ம் பண்ணுவோம் டெஃபினட்டா என்னது ரெண்டு ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா டூ அல்டிஹைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் புரியுதுங்களா ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தா ரெண்டு அல்டிஹைட்ஸ் ஃபார்ம் பண்ணும் சரியா நோ ஹைட்ரஜன்ஸ் நோ ஹைட்ரஜன் அப்படின்னா தட் ஒன்லி ஃபார்ம்ஸ் கீட்டோன்ஸ் கீட்டோன்ஸ் மட்டும் தான் அங்க ஃபார்ம் ஆகும் ஓகே சப்போஸ் ஒரு ஹைட்ரஜன் இருந்து ஒரு இதுல ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா தட் ஃபார்ம்ஸ் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் ரெண்டையுமே கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ எடுத்துக்கூடிய ரியாக்டன்ட பொறுத்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் சொல்ல புரியுதுங்களா நமக்கு இங்க கீட்டோன்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன எடுக்கணும் மோர் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு அல்கீன் எடுக்கணும் மோர் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் அல்கீன் எடுத்தீங்க அப்படின்னா யூல் கெட் கீட்டோன் லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் அல்கீன் எடுத்தீங்க அப்படின்னா யூல் கெட் அல்டிஹைட்ஸ் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்ல புரியுது இல்லையா சோ இப்படிதான் என்ன பண்ணும் சோ உங்களுக்கு அல்டிஹைட் கீட்டோன்ஸ் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்டன்ட் இங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் சொல்றது புரியுதா நீங்க இன்னைக்கு ஓசோனலைஸ் ஆஃப் அல்கீன்ஸ் டெஸ்ட் யோர்செல்ஃப் க்வெஸ்சன் இந்த மாதிரி ஒரு மூணு காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன் அந்த மூணு காம்பவுண்ட ஓசோனலைஸ் பண்ணுங்க ஓசோனலைஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எத்தனை அல்டிஹைடு என்ன அல்டிஹைடு கிடைக்குது என்ன கீட்டோன் கிடைக்குது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த வீடியோ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும் ஐ திங்க் சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ